இது வந்து நம்ம புதுசா கீழே இருந்து மேல வர்ற கேங்ஸ்டர் தான். ஒரு 10 படங்களோட கலெக்ஷனா இது இருக்கும். ஒரு ஆக்ஷன் பிளாக் மாஸ் மூவி பாக்கணும், கண்டிப்பா இது வந்து பாக்கலாம். வெறித்தனமான சம்பவம் காத்துட்டு இருக்கு. உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு பயங்கரமான அவுட். ஆல்ரெடி பிக் ஃபேன் ஆஃப் துல்கர், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. துல்கரை கேங்ஸ்டர் ரோலில் பார்க்கறதுக்கு ரொம்ப வெறித்தனமாக இருக்கு. வெயிட்டிங் ஃபார் த மூவி. பிரசன்னாவை பார்த்தோன்னே அப்படியே ஃபயர், அப்படியே மூளையெல்லாம் அப்படியே பத்திக்கிட்டு வரது ஃபயர். இப்போ கன்ஃபார்ம் இந்த படம் ஹிட் ஆகும். துல்கருக்காக நான் அவ்வளோ வெயிட் பண்ணுறேன். ஏன்னா மலையாளமில் வந்து அவ்வளோ ஆக்டர் இருந்தாலும் துல்கர் தான் கிங்கு சொல்ல முடியும். அவ்வளோ ஆக்ஷன், எப்படி வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மாதிரியோ அவருக்கு ஈக்குவலாக இருக்கு அர்ஜுன். துல்கர் சல்மான் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இவரோட படம் நிறைய பார்த்துருக்குறேன், சிஏஏ அந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்த்துருக்குறேன். ஸோ ஆக்ஷன் பேக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குது, நிறைய சார்ஸும் இன்வால்வாக இருக்காங்க. ஸோ மேபி படம் மேபி ஒரு ஆக்ஷன் பிளாக்காக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். படம் டீசர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த அல்லு அர்ஜுனா நடிச்சிட்டு வரலாம், அந்தமாதிரி கேஜிஎஃப் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். இப்போ கேரக்டரும் நல்லாயிருக்கு, தாடியெலாம் வச்சுட்டு லுக்கும் நல்லாயிருக்கு. அதுமாரி நடிகரும் நிறையா இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு ஃபேன் இண்டியா மூவி வந்து நல்லாயிருக்கும், கண்டிப்பாக எதிர்பார்க்கும். அவர் லுக்கு பார்க்க இந்த தசரா படத்தில் வர இந்த நாணி மாதிரி நல்லா லாங்காக அரைச்சிருக்கிறாரு. மேபி ஒரு நல்ல ஆக்ஷன் ரிவென்ஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுலேயும் இந்த மாதிரி தான் பிளட்டு டார்க் தீம் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ண மாதிரி இருக்கு நான் நினைக்கிறேன். எப்பயுமே நம்ம வந்து துல்கரை வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக பார்த்துருக்கோம். அது ஒரு தனி ஜானர் இல்லையா. அவர் வந்து இப்போ ஒரு ரக்கடான ஒரு இதில் ஒரு ஆக்ஷனில் பார்க்கும் போது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எப்படி சொல்கிறது, பார்க்கும் போது அப்படி பிரமிப்பாக இருக்குது. ஒவ்வொரு சீனுமே அவர் காமிக்கிற ஒவ்வொரு சிங்கிள் ஃப்ரேமுமே ஆக்ஷனில் பார்க்குறதுக்கு அந்த பிளட் ஸ்டைன்ஸோட அது ரொம்ப ஒரு வேற மாதிரி ஒரு வேர்ல்டில் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்க போது சிறப்பாக செஞ்சுருக்காங்க. காத்திருக்கோம். புஷ்பா மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு லைட்டாக. அவருக்கு என்ன ப்ரோ மாசாக இருக்கார் ப்ரோ பார்க்க. கேங்ஸ்டர் ரோலுன்றதுனால இன்னும் வித்தியாசமே, ஈச் அண்ட் எவ்ரி மூவிக்கு அவர் வந்து வித்தியாசமான ரோலில் நடிச்சிட்ருக்காரு. ஸோ இன்னுமே சூப்பராக இருக்குது அவரை பார்க்க, இந்த ரோலில் பார்க்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம லுக்கில் எதுவுமே சொதப்பாமல் நல்லா அதுக்குண்டான வெயிட்டை அவர் கொடுப்பார் கண்டிப்பாக. அது ஆக்சுவலி எல்லாமே அவர் நடிக்கிறதுல நல்லா பண்ணுவார். இது ஓகே, கேங்ஸ்டர் ரோல் நல்லா பண்ணியிருக்கிறார், ப்ளே பண்ணியிருக்கிறார். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கும் ப்ரோ, நாட் ஓன்லி பாய்ஸ். உங்களுக்கே தெரியும் அவருக்கு செம கேர்ள் ஃபேன்ஸ் அதிகம்ட்டு. ஸோ லுக் வைஸ் எப்பயுமே அவர் அங்கே இருக்கார். ஸோ அதனால் அதை பீட் பண்ண முடியாது. இப்போ டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு, அது பேஸும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. துல்கர் சல்மான் ரொம்ப நாள் கழிச்சு மேபி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ன்றதால எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து இந்த சீதாராமன் ஒரு லவ் ஸ்டோரி நடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் பிளாக்காக இருந்தால் இப்போ எந்த மாதிரி இருக்குன்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். ஏன்னா இப்போ ஃபேன் இந்தியா மூவிஸ் நிறைய இருக்கிறதால எக்ஸ்பெக்டேஷன் கூடுதல் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுலேயும் தமிழ் மலையாளம் சொல்லி நிறைய லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ மேபி இருக்கலாம் எக்ஸ்பெக்டேஷன். ஆக்சுவலாக இன்னும் ரிப்பீட் மோடில் அந்த டீசரை பார்க்கணும் தான் தோணுது. ஸோ ஃப்ரேம் பை ஃப்ரேம் நிறைய காமிச்சிருக்காங்க, அந்த கொஞ்சம் சீன் கொஞ்சம் டைம்லேயே நிறைய காமிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதை பார்த்து 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 தகச்சு போனால் தான் அதை இன்னுமே வேர்ட்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். எதிர்பார்ப்பு 100% நல்லாயிருக்கும் அந்த படம். அந்த டீசர் வந்து நல்லாயிருக்கு. டீசரே பார்க்கல ஒரு 1 minute பார்க்கறது நல்லா இருக்கு. படமும் நல்லா இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. இட்ஸ் அ கேங்ஸ்டர் மூவி, எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா இருக்கு ப்ரோ. லெட்ஸ் சீ வென் தி மூவி கெட் ரிலீஸ். ரொம்ப கியூரியாசிட்டி தான் கிடையாது. ஆனா என்ன பண்றது, துல்கர் ஃபேனா இருந்தாலும் சரி ஒரு படம் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பார்த்து தான் இருக்கணும். அதுவும் கேங்ஸ்டர் மூவி தான், எப்படி விட முடியும். அவர் வந்து ஆக்ஷன் மூவிஸ் நிறைய நடிக்க ஆரம்பிச்சாரு. மேபி தமிழ்ல 2-3 மூவி நடிச்சிருக்கலாம். ஆனா மலையாளத்துல அவர் வந்து நிறைய நல்ல மூவிஸ் நடிச்சிருக்காரு. விக்ரம் ஆதித்யா அந்த மாதிரி நிறைய படம் நடிச்சிருக்கதால இப்போ பேன் இந்தியா மூவிஸ் நிறைய வரதால அவரும் தன்னை பேன் இந்தியா ஸ்டாராக ப்ரொமோட் பண்ணார் நினைக்கிறேன். இப்போ ஏன்னா அவர் லவ்விங் ஃபிலிமாக பண்ணிவிட்டு இது ஒரு புது ஜானராக கரெக்ட் நம்ம குறிப்பு கெடுத்து ஆக்சுவலி இது நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக்ஸ் நல்லாயிருக்கு. அந்த மியூசிக்கே வந்து நம்ம விஷுவலை கன்வே பண்ணுது. ஒவ்வொரு அந்த சீனில் என்ன எமோஷன் இருக்குது அப்படின்றத மியூசிக் நம்மளை அந்த பயமுறுத்துறது பயங்கரமாகவே அதுலேயே தெரிஞ்சிருது. இந்த கதை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக சீரியஸாக போயிட்டு இருக்கு அப்படின்றது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வாஸ் வெரி குட். பேக்ரவுண்ட் ஸ்கோரில் எப்போ துல்கர் ஃபேஸ் அந்த சிகரெட் பட்டோட காமிக்கும் போது அப்படியே செமையாக இருந்தது. மியூசிக் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் மியூசிக்கோடு அந்த டார்க் தீம் அதெல்லாம் பார்க்கும்போது தீம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய ப்ளே ஆகணும்னு நினைக்கிறேன். சாங்ஸோடு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த மியூசிக்கில்.